நட்சத்திரங்களின் அவரசம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் உலகநாயகன் அவர்கள் நடித்த தென்னாளி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்தில் எதற்கெடுத்தாலும் பயப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை தான் கமல் அவர்கள் நடிச்சிருப்பாரு ஸோ இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மனோ தத்துவ நிபுணராக வந்து ஜெயராம் அவர்கள் நடிச்சிருப்பாரு ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் ஜெயராம் அவர்களுக்கு நிறைய இடையூறு ஏற்படும் கமல் அவர்களால் ஸோ இதனால் இவரை எப்படியாவது ஒழ்ச்சி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ்லாம் போடுவார் பட் எல்லா பிளானுமே சொதப்பல்ல தான் முடியும் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் ஸோ தெனாலி படத்தில் உலகநாயகன் அவர்கள் எந்தெந்த மாதிரி நடிப்பு நடிப்பிரசங்களை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில முதலாவதா நாம் பார்க்கக்கூடிய ரசம் பயம் சோ தெனாலி அப்படின்னாலே கமல்ஹாசன் அவர்களுடைய பயத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த முகம் தான் நமக்கு ஞாபகம் வரும் அது மட்டும் அவருடைய தனித்துவமான அந்த இலங்கை தமிழ் பேச்சும் சோ இந்த படம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் பயம் என்ற ரசத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு அதுலயும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடல் காட்சியில் அவர் எதற்கெல்லாம் பயப்படுறாரு எப்படி இப்படிலாம் பயப்படுறாரு அப்படிங்கறத விதவிதமாக காட்சி அமைச்சிருப்பாங்க ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சியில பார்க்கக்கூடிய ரசம் அற்புதம் இந்த காட்சியை வந்து பார்க்கும் போதே என்ன அற்புதமான நடிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கமல் அவர்களுடைய நடிப்பை பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஸோ கமல் அவர்கள் தன்னுடைய பயத்தை பற்றி டாக்டர் ஜெயராம் அவர்களிடம் இலங்கை தமிழ்ல சரளமா வந்து சொல்லி முடிப்பார் சோ இதை கேட்ட டாக்டர் ஜெயராம் அவர்கள் இந்த பயத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்க கமல் அவர்கள் இலங்கையில தன்னுடைய குடும்பத்திற்கு ஏற்பட துயரத்தை பத்தி சொல்ல ஆரம்பிப்பாரு அது சொல்ல சொல்ல அவருக்கு மட்டும் இல்லைங்க அதை கேக்கிற நமக்குமே கண்கள் கலங்கும் சோ கமலஹாசன் என்னும் அற்புதமான இந்த கலைஞனின் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தும் இந்த அழகான காட்சியை இப்போ பார்க்கலாம் இந்த பயம் உங்களுக்கு இருந்து ஆரம்பிச்சது இன்றைய நட்சத்திரங்களின் அவரசம் நிகழ்ச்சியில் நம்ம கொண்டிருக்கும் படம் தேனாலி இப்போ நம்ம பார்க்க போகிறது வீரம் மற்றும் நகைச்சுவை நகைச்சுவரசம் நிறைந்த ஒரு சண்டை காட்சி டாக்டர் ஜெயராம் அவர்களுடைய தங்கச்சியான ஜோதிகா அவரிடம் சில ரவுடிகள் அத்துமீறி நடக்க ட்ரை பண்ணுறாங்க அப்போ எதேச்சியாக அங்கே வர நேர்கிற கமல் அதாவது கரெக்டாக சொல்லணும்னா வீர நேர்கிற கமல் அவர்கள் தான் அறியாமலேயே அவர் ஜோதிகாவை காப்பாற்றிடுறாரு அதாவது தன்னோட சட்டைக்குள்ளே பூந்த எலியை வந்து வெளியேற்றும் முயற்சியில அங்கே இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாம் துரத்திடுறாரு சோ உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நகைச்சுவை கலந்த சண்டை காட்சியை வந்து அமைப்பதுங்கிறது ஒரு சவாலான விஷயம் ரொம்ப அந்த பண்ணிருப்பாங்க வித்தியாசமான ஒரு சண்டை காட்சி அதாவது வீரம் நிறைந்த நகைச்சுவையான ஒரு சண்டை காட்சியை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நகைச்சுவை ரசம் நிறைந்த ஒரு காட்சி குடும்பத்தோட கோடை விடுமுறையை கழிக்கிறதுக்காக கொடைக்கானல் போறாரு டாக்டர் ஜெயராம் சோ அங்க அவர் தேடி அவர் வீட்டுக்கே போறாரு கமல் அவர்கள் சோ அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய சில சம்பவங்களால மன உளைச்சலுக்கு ஆளாறாரு டாக்டர் ஜெயராம் அதனால கமல் அவர்களை அவருக்கு தெரியாமலே சாமர்த்தியமா சென்னைக்கு அனுப்பிச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு அவர் சந்தோஷத்தை சிதறடிக்கிற மாதிரி மீண்டும் அவர் வீட்டுக்கே வந்து கமல் மீண்டும் தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள்னால டாக்டர் ஜெயராம் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாராரு நிகழ்ச்சி இன்றைய நட்சத்திரங்களின் நவரசம் நிகழ்ச்சியில நம்ம கொண்டிருக்கும் படம் தெனாலி இப்ப நம்ம பார்க்க போற ரசம் காதல் ரசம் ஒரு பேட்டியில கமல் அவர்கள் தான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுருவாரு அதை வந்து கேட்டுக்க நம்ம ஜோதிகா அவர்கள் நீங்கள் அனாத கிடையாது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க துணையாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதை கேட்டு நம்ம காதல் மன்னன் என்ன பண்ணுவார் அதே தான் டூ இட் ஸோ லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா அவர்களும் கமல் அவர்களும் பனி சிகரங்களின் பின்னணியில் ரொம்ப அழகாக பாட்டு பாடி ஆடுவாங்க ஸோ கனவு பாட்டு அப்படிங்கிறதுனால என்னவோ அது வரைக்கும் ரொம்ப அழகாக இலங்கை தமிழில் பேசிட்டு இருந்த கமல் அவர்கள் இந்த பாட்டில் இலக்கிய தமிழில் பாடியிருப்பாரு ஸோ அந்த அழகான பாடலை பார்க்கலாம் காட்சி அட அற்புதம் என நம்ம எல்லாரையும் சொல்ல வைக்கக்கூடிய ஒரு காட்சி டாக்டர் ஜெயராம் அவர்களை வந்து ஊடக நபர் பேட்டி எடுக்க வரும்பொழுது கமல் அவர்களையும் வந்து பேட்டி எடுப்பாங்க அவர்கிட்ட வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது கமல் அவர்கள் பேச தொடங்குவாங்க நா தழுத்தழுக்க தன்னோட துயரத்தை வந்து சொல்லி கண்கள் கலங்குவார் அந்த காட்சியோட இறுதியில் தன்னோட உடல் மொழியை மாற்றிக்கிட்டு ரொம்ப நகைச்சுவையாக நடிச்சிருப்பாரு ஸோ அந்த அற்புதமான காட்சியை இப்போ பார்க்கலாம் பிள்ளை நட்சத்திரங்களின் நவரசம் நிகழ்ச்சியில் தென்னாலி படத்துல கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய நடிப்பு ரசத்தை எப்படி வெளிப்படுத்தியிருந்தாரு அப்படிங்கறத பார்த்தோம் ஸோ அடுத்த நட்சத்திரங்களின் நவரசம் நிகழ்ச்சியில இன்னொரு நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்